வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் இந்து சமுதாயத்தில் திருமாங்கலை சரடிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கணவன் மனைவி உறவை பறைசாற்றும் இந்த திருமாங்கலியம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் மனைவி அணிந்திருக்கும் திருமாங்கலை சரடு எப்படி பராமரித்தால் கணவனுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும் என்கிறது சாஸ்திரம் அந்த வகையில் கணவனுடைய வருமானத்தை தடை செய்யும் இந்த திருமாங்கலை எப்படி இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோ தொகுதி மூலம் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோதமி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க ஒரு பெண் அணிந்திருக்கும் திருமங்கலைய கயிறு எப்பொழுதும் மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருப்பது நல்லது தினமும் குளிக்கும் பொழுது ஒரு முறை மஞ்சளை தேய்த்து குளித்தால் அதன் நேரம் எப்பொழுதும் கருப்பு அடையாமல் மஞ்சளாக இருக்கும் ஆனால் அதை பெரும்பாலும் இன்று யாரும் செய்வதே கிடையாது அந்த காலத்தில் மஞ்சள் கிழங்குகள் கிழங்கு தேய்க்கும் இவற்றை குளியலறையில் வைத்திருப்பார்கள் குளியலறையில் மஞ்சள் தூள் வைத்திருப்பதும் குடும்பத்திற்கு நல்லது தான் திருமங்கலத்தில் மஞ்சள் கயிறு தெரியும் இடங்களில் மட்டுமாவது நீங்கள் மஞ்சளை தினமும் தேய்த்து குளிப்பது நல்லது தங்கசரோடு அணிந்திருப்பவர்கள் மஞ்சள் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தினமும் அதில் குங்குமம் வைத்து அழகு பார்க்க வேண்டும் குறைந்தது விசேஷ நாட்களில் மட்டுமாவது திருமங்கலயத்தில் கணவன் மனைவியின் திருமங்கலையில் குங்குமம் வைத்து விட வேண்டும் கணவனால் முடியாத பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கும் மூத்த பெண்கள் வைத்து விடலாம் வெள்ளிக்கிழமையில் திருமங்கலத்தில் பூ வைப்பது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் கணவனுடைய முன்னேற்றத்தை தடைசியும் தடை கற்களை உடை இந்த திருமாங்கலையுடன் நமக்கு உதவி செய்யும் இரும்பினால் ஆன எந்த பொருட்களையும் திருமாங்கலை சரட்டில் மாட்டி கூடாது இரும்பு என்பது பகவானுடைய காரத்துவம் பெற்ற ஒரு பொருளாகவே உண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை திருமாங்கலை சரனுடன் அணிந்து கொள்வது கணவனின் முன்னேற்றத்தை தடை செய்யும் சில பெண்கள் தங்கள் தாலியில் ஊக்கு போன்றை மாட்டி வைத்திருப்பார்கள் இதுபோல் ஊக்கு மாட்டி வைப்பது அவ்வளவு நல்லதல்ல இதனால் தங்கத்திற்கு கேடுதான் விளைவிக்கும் தங்கத்துடன் இரும்பு உரசும் போது ஏற்படக்கூடிய அதிர்வலிகை எதிர்மறையான விளைவையை ஏற்படுத்தும் அதனால் தங்கத்துடன் எப்போதும் இருமை சேர்க்காதீர்கள் அதே போல நீங்கள் தங்க சங்கிலி அணிந்து போது கூடவே கவரின் நகைகளையும் அணியக்கூடாது தங்கம் அணிந்திருப்பவர்கள் அதனுடன் எந்தவிதமான லோகங்களையும் சேர்த்து அணிவதை தவிர்க்க வேண்டும் பீரோவில் நீங்கள் தங்க நகையை வைக்கும் பொழுதும் தான் வைக்க வேண்டும் கவரின் நகைகளுடன் சேர்த்து வைத்தால் தங்கத்தின் தரம் குறையும் கணவன் உயிருக்கு ஆபத்தே ஏற்படும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு சமயத்தில் நாம் திருமாங்கலத்தை காணிக்க செலுத்தாக வேண்டிக் கொள்வோம் அதுபோல் செய்யும் பொழுது நீங்கள் அணிந்திருக்கும் திருமாங்கலத்தை கண்டிப்பாக காணிக்க செலுத்தக்கூடாது இதை கட்டாயம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமாங்கலத்துடன் இருக்க மற்ற உருக்கல்லை நாம் காணிக்கையாக செலுத்திக் கொள்ளலாம் ஆனால் திருமாங்கலத்தை காணிக்க செலுத்த வேண்டுமே என்று நீங்கள் அணிந்திருக்கும் திருமாங்கலத்தை ஒரு மாற்றக்கூடாது மாங்கலத்திற்கு விரிசலோ அல்லது உடையும் தருவாயில் மட்டுமே நீங்கள் திருமாங்கலத்தை முறைப்படி மாற்ற வேண்டும் அதை தவிர மற்ற சமையல் திருமாங்கலத்தை கலட்டுவதோ அடகு வில்பது காணிக்கு செலுத்துவதை கட்டாயம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி